ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 10. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். ஸோ எல்லோரும் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க் அவுட்டு, 1 ஹவர் ஃபுல்லாக டான்ஸு, 1/2 ஹவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் ஸ்டெப்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்டெப்பு மாதிரி அதில் ஏறி இறங்கி பண்ணுற எக்ஸசைஸு. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப ஸ்வெட் ஆகும், ரொம்ப மூச்சு வாங்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நாங்கள் அது வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம், ஏன்னா அது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ்னால். அதனால் ஸோ மிரரில் அப்படியே பார்க்கும்போது, அதுவும் பர்டிகுலராக இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இது என் தம்பி கல்யாணத்துக்கு போன வருஷம் போட்டேன், அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்ப்போம் மந்த் எண்டு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அப்படியே வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ ஜுவல்லரியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கம்மல். எனக்கு கம்மல் வந்து கொஞ்சம் விதவிதமாக ஃபேன்சியாக போகிறக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ ரொம்ப சூடாக இருந்தது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரனாலும் நினைக்கிறேன், உள்ளே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் மற்றவங்களுக்குலாம், எனக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இதுக்கும் எல்லா ஃபேனும் ஓடுது, இருந்துமே ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வேறு வாங்கினேன், ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி தலைவலி வந்து செக் பண்ணி இது போட சொன்னாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மறந்துடுவேன். நான் ஒரு நாள் கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஸ்பெக்ஸ் போடலைன்னா, மறந்துட்டேன். இப்போ தான் எடுத்து வண்டியிலே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 2:30 வந்தோடனே பார்த்தீங்கன்னா கடலை வேக வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஏன்னா இதில் வெறும் காரம் எதுவும் இல்லை. அப்புறம் சரி ஏதோ சாப்பிடுவோமேன்றக்காக அதை சாப்பிட்டேன். பிடிக்காத சாப்பிடும்போது ஃபேஸ்லேயே கொஞ்சம் தெரியுதில்ல, ஆனாலும் என்ன பண்ணுறது. ஆனால் நல்லாயிருக்கும், இது வெங்காயம் போட்டு இதெல்லாம் பண்ணி தாளித்தா எல்லாமே பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, என் வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லை, யாருக்குமே உடம்பு சரியில்லை, எல்லாருமே இப்படி படுத்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கும் ஆக்சுவலி கோல்டு ஃபீவர் எல்லாமே இருக்குது, ஆனால் லீவ் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாதுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா, நான் தான் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு. எனக்கு வெண்டைக்காய் பொரியல் முன்னாடியே ரொம்ப பிடிக்கும், பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வெஜிடேரியனாக இருக்கவங்களும் சரி, நான் வெஜிடேரியனாக இருக்கவங்களும் சரி, வெண்டைக்காய் ட்ரை பண்ணலாம். நான் கலோரிஸ் கூட செக் பண்ணேன், 100 கிராம்ஸில் வந்து 60 கலோரிஸ் அப்படி தான் காட்டுச்சு. ஸோ ஹெல்த்தி கூட அண்ட் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் எவ்வளோ காய்ச்சல் எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் எனக்கு வந்து காய்ச்சல் தலைவலி எல்லாம் கோல்டு வந்தாலும் தலைக்கு தண்ணி ஊற்றினாதான் எனக்கு அதெல்லாம் சரியான மாதிரி இருக்கும். ஸோ நான் குளித்து அப்படியே இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். என் டயட் இவ்வளோ தான் இன்றைக்கி, ஏன்னா அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல, எனக்கு ரொம்ப தொண்டை வலி. ஸோ வந்து இதோடு முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், பாய்.